ஏ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரண்ட் பிளஸ் சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டே கொளத்தூர் தான் போக போகிறோம். ஸோ கொளத்தூர் போயிட்டு ஸ்ட்ரீட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபிஷஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கப்பீஸ் கேட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்ப்போம், பார்த்துட்டு என்னென்ன ஃபிஷஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயினான திங் ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, இந்த மந்த்துக்கான ரேட் என்னென்னு இப்போ பார்த்துருவோம். ஸோ கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் செக் பண்ணி பார்த்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கான உங்களுக்கான ஃபிஷஸ் மேபி அதில் வீடியோவில் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் வாங்கிடலாம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கொளத்தூர் போகணுன்னு நினச்சாங்கன்னா அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து போய் வாங்கட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கொளத்தூர் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆனோம். ஸோ என்டர் ஆனது பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி ஃபிஷஸ் தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபிஷஸ் ஒரு ரேட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 80 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் மேலே வந்துட்டு நம்பரும் பார்க்கலாம். ஸோ எந்த ரேட்டில் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நார்மலாக வந்துட்டு அதாவது நல்லா ப்ரீடிங் எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 50 ருபீஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் சீப்பான ரேட்டில் தான் இருந்துச்சு. ஸோ ப்ரீடிங்கும் சீக்கிரமாக எடுத்துடலாம். ஸோ மாலி ஃபிஷஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா பலூன் மாலி. ஸோ பலூன் மாலி பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கு ப்ரீடிங் எடுத்ததில்ல. ஸோ மேபி எடுத்திருந்திங்கன்னா நீங்கள் யாராச்சும் கீழே கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இதெல்லாம் ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா 50 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ ஏஞ்சல் ஃபிஷஸும் இருந்துச்சு. ஸோ கம்மியான ரேட் தான். ஸோ போன வாரம் கம்பேர் பண்ணது பார்க்கணும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்துட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து கிடையாது, நம்ம போகிற அடுத்த ஷாப்பும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு மொத்தமாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா பயங்கரமாக டிராஃபிக்கும் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம காரணம் பொறுமையாக உரமாக நிப்பாட்டு போய் உள்ளே போய் பார்த்தோம். ஸோ பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபிஷஸ்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இருந்துச்சு. பட் ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். இந்த வீக் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃபிஷ்ஷஸை கம்மியான ரேட்லேயே நீங்கள் வாங்கிட்டு வரலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு கேரண்டியாகவே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ப்ரைஸஸும் கம்மியாக இருந்துச்சு. அண்ட் வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஹைட்ரேட்டாக இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்போவே போட்டிருந்தாங்க. ஸோ நான் போன டைமுக்கு பார்த்திங்கன்னா காலையில் போயிருந்தேன். ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஃபிஷஸ் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த ஃபிஷஸ் வந்துட்டு பேர் என்ன சொன்னாங்க, ஸோ பேரட்டியா, பேரட்டில் சின்ன டைப்பு. பட் என்ன பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் தான். ஸோ இது வந்துட்டு வேர்த்தான ஃபிஷ்ஷாக இருந்துச்சு எனக்கு. பட் நான் வாங்கலை. பட் இந்த ஒரு கலர் தான் இருந்துச்சு நமக்கு அவைலபிலிட்டி. வேணும்னா எல்லோ கலர் இருக்குன்னு சொன்னாங்க. அது 17 நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு சில்வர்ன்றனால 50. அண்ட் அப்படியே பக்கத்து கடையும் போய் பார்த்தோம். நிறைய பேர் கப்பீஸ் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் வீடியோவில். ஸோ கப்பீஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது, ஃபேன்சி டைப் தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஹைப்ரிட் இம்போர்ட்டடாக வேணால் நீங்கள் தனியாக தான் வாங்கணும். இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபேன்சி பிரிட்ஜ் தான். ஸோ பார்த்திங்கன்னா உள்ள 15 ஃபிஷஸ் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன், 15 to 20 இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு அங்கே மேலே போட்டிருக்காங்க 100 தான். ஸோ இந்த ஃபிஷஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. அண்ட் ஸ்னெயில்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ 20 ருபீஸ்க்கு இதெல்லாம் தாராளமாக கிடைக்குது. ஸோ 2-3 என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ள. அண்ட் கப்பீசஸ் கேட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொளத்தூரில் இந்த டைம் போனீங்கன்னா நிறையவே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் கேட்ஃபிஷ் கேட்டிருந்தீங்க, கேட்ஃபிஷ் எல்லாம் கூட ஒரு வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். ஸோ இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற ஃபிஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 தான். ஸோ இந்த மாதிரி ஃபிஷஸ் நீங்கள் வாங்கணும்னு வச்சிங்கன்னா தாராளமாக இங்கே போய் வாங்கிடலாம். ஸோ எல்லாமே கொளத்தூரில் பார்த்தீங்கன்னா வெளியே வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ஃபிஷஸும் நிறையா இருக்குது. பட் உங்கள் காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் கொண்டு போனீங்கன்னா தாராளம் வாங்கலாம். ஸோ இந்த ஃபிஷெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்த் டூ பைனே சொல்லலாம். ஸோ 100 ருபீஸ்க்கு வந்துட்டு நல்லா வந்து கலர்ஃபுல்லாக டேங்க்ல விடலாம். சாரி 80 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் அது. அண்ட் நிறையா ஃபிஷஸ் இருந்துச்சு கை. ஸோ கோல்டு இருந்துச்சு. கோல்டு பார்த்தீங்கன்னா 50. லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செக்மெண்ட்டில் பார்த்த மாதிரி இந்த டைம் 50 ருபீஸ் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஹை ரேட்டுனாலாம் சொல்ல முடியாது, கம்மியான ரேட்டில் தான் விற்கிறாங்க. ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா போய் தாராளமாக வாங்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்க்ஸும் வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. நான் இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ டேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டேங்க் நம்ம இங்கே வரும். ஸோ அந்த சின்ன டேங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் வளர்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டேங்க் 350 தான். ஸோ வித் செட்டோட வருது, மேலே வந்துட்டு அந்த ஷீட்டோட வருது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் 350லேயே நல்ல டேங்க் கிடைக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 500 வந்துட்டு தாராளமாக ஃபிஷ்ஷஸும் வாங்கிட்டு அட் த சேம் டைம் நீங்கள் ஃபிஷ்ஷஸும் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இந்த டேங்க் தான் நான் சொன்னது 350. உள்ளே இருக்க செட்டு மேலே எல்லாமே தான். மேலே அது பார்த்தீங்கன்னா 100 சொன்னாங்க. ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ கௌராமி ஃபிஷஸ் இருந்துச்சு. அண்ட் நிறையவே ஃபிஷஸ் இருக்கீங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறையா வந்திருக்கு ஃபிஷஸ். ஆக்சுவலாக வந்துட்டு முதல்ல இருந்தது முதல்ல நம்ம பார்த்திங்கன்னா அசோஷியல் எப்பவும் போல் நமக்கு இந்த ஃபைட்டர்ஸ் இருக்கும், கப்பீசஸ் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த டைம் வந்துட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் வந்திருக்கு. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஆக்சசரிஸும் வந்துட்டு ரோட் மார்க்கெட்டில் வந்துட்டு போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபிஷ் ஃபுட்டு வாங்கணும், இல்லைனா வந்துட்டு டேங்க்குக்கு தேவையான மோட்டர்ஸு இந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லாலும் நீங்கள் வந்துட்டு ரோட் சைடு மார்க்கெட்ஸ்லேயே இனிமேல் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ரோட் சைடாகவே இது சேல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதோட ப்ரைஸை விட உங்களுக்கு கம்பேர் டு இது ஒரு 30 ஒரு 70 ருபீஸ் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாகவே சொல்லலாம். ஸோ ஃபிஷஸ் ஒரு ரேட்டு பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோவில், எல்லாமே வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரொம்பவும் அதிகம்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ஒரு மிட் ரேட்டில் இருக்குது. ஸோ ஒரு 50 to 60 கண்டிப்பாக தாராளமாக வாங்கக்கூடியது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எராலாக இருந்துச்சு
இருந்துச்சு. ஸோ இது நீங்கள் வாங்கினீங்கன்னா பட் இறால நம்மக்கிட்ட இருக்காது தண்ணியில், சீக்கிரமாகவே செத்துரும். ஸ்ட்ரிம்ப் வந்துட்டு அதுவும் போக நல்ல ஸ்ட்ரிம்பாக வாங்கலாம், அந்த மாதிரி சில்வர்லாம் வாங்கினீங்கன்னா சீக்கிரமாக செத்துரும். அண்ட் பீட்டா ஃபிஷஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்துச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 70-50 தான். அண்ட் இந்த ரேட்டுக்கு வந்துட்டு பீட்டா ஃபிஷஸ் தாராளமாக வாங்கலாம். ஒரு 70 ருபீஸ் ஒரு 50 ருபீஸ் நீங்கள் வாங்கலாம், கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி ரேட்டெல்லாம் கம்பேர் டு வெளியே நீங்கள் வாங்கிருக்கு ஒரு 150-100 வாங்கிருக்கு, இங்கே நீங்கள் தாராளமாக வந்துட்டு கொடுத்து வாங்கிக்கலாம். அண்ட் ஃபீமேல் ஃபிஷஸும் இருந்துச்சு பீட்டாவில், ஸோ நீங்கள் அதுவும் வாங்கினா வாங்கிக்கலாம். அண்ட் ஃப்ளவர்ஸ் நிறையா இருந்துச்சு வீட்டுக்கு, ஐ மீன் டேங்க்கில் வைக்கிற மாதிரி பிளான்ட்ஸு, பிளான்ட்டுக்கு போடுற ஃபுட்டு, ஐ மீன் ஃபுட்டுன்ற அந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு நிறையவே இருந்துச்சு. ஸோ வேணா நீங்கள் அங்கே கூட வாங்கிக்கலாம். அண்ட் எவ்வளோ ஃபிஷஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 தான். ஸோ ப்ரைஸஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. இந்த டைம் நான் போகும்போது ஆக்சுவலாக நானும் வந்துட்டு இது வாங்கலை, ஜஸ்ட் நான் வீடியோ அந்த சைடு போகும்போது வீடியோ எடுத்தலாமே சொல்லிட்டு தான் போனது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறையாவே இருக்குது. அண்ட் இம்போர்ட்டட் கப்பீஸ் கேட்டிருந்தீங்க, ஸோ அது பார்த்தீங்கன்னா 180 அந்த மாதிரி தான் ப்ரைஸஸ்ஸு. ரொம்ப அதிகம் சொல்ல முடியாது. நீங்கள் வெளியே வந்துட்டு இம்போர்ட்டட் கப்பீஸஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 300 குறைஞ்சது வந்துடும். அண்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதை விட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100-120 வந்துட்டு உங்களுக்கு லெஸ் ஆகும், அவ்வளோதான். பெருசாக அளவு இருக்காது. பட் டிராஃபிக் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு காய். ஸோ உள்ளே போக முடியல, நடந்து போகிறக்கே வழி இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வீடியோ எடுக்கணுமே சொல்லிட்டு அப்படி இப்படி போந்தீங்க இந்த உள்ளே போயாச்சு. அண்ட் நிறையவே ஃபிஷஸ் இருந்துச்சு. கொய்கார்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சைஸே பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு மினி சைஸ் தான். பட் இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா உள்ள 7 இருக்குது. ஸோ 100 ருபீஸ்ன்னு வித்துருக்காங்க, குட் ப்ரைஸ் தான், நம்ம தாராளமாக வாங்கலாம். ஸோ அது கம்மின்னாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு ஒரு 7 மீன் வந்துட்டு ஒரு 100 ருபீஸ் தராங்கன்னா தாராளமாக வாங்கலாம் அதை. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் 70 தான், 2 ஃபிஷஸ் 70 ருபீஸ்க்கு, பெரிய பெரிய சைஸ் வேறு. ஸோ தாராளமாக வாங்கிக்கலாம் நீங்கள் இந்த ஃபிஷஸை. அண்ட் இந்த ஃபிஷஸ் தான் சொன்னது, உள்ளே பார்த்தீங்கன்னா 7 இருக்குது பட் 100 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் காய். ஸோ எந்த ஒரு எசிடேட்டும் பண்ண வேணாம், நீங்கள் போய் வாங்கிட்டு நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஸோ ஃபிஷஸ் ஒரு ரேட் படி பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் போய் பார்த்து உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா நீங்கள் அங்கே போய் பார்த்து வாங்கிக்கலாம். ஃபிஷஸ் எல்லாமே ரேட் கம்மி தான். ஸோ எதுவுமே வந்துட்டு ரொம்ப பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் கிடையாது. ஸோ பார்த்தோன்னா இதுதான் நான் சொன்னது. ஆக்சசரிஸும் பார்த்தீங்கன்னா வெளியவே தான் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் உங்களுக்கு லெஸ்ஸாகவே கிடைக்குது. ஸோ இந்த வாரம் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ், மொத்தம் உள்ள வந்துட்டு 15 ஃபிஷஸ் இருக்குது. வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம்.